ஸ்ரீ குருப்யோ நமஹ. வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் பார்த்தாகப் பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன க்ரதிதாம் புராண முனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாமிருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்ப த்வாம் அனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷிணீம். ஓம். பகவத்கீதையின் இந்த அருமையான சத்சங்கத்தில் அத்தியாயம் ஒன்றும் அத்தியாயம் ரெண்டும் ஆயிடுத்து. மூன்றாவது அத்தியாயமாக இருக்கக்கூடிய கர்மயோகம் என்பதை பற்றி இனிமேல் நாம் பார்க்கணும். பகவத்கீதையினுடைய 18 அத்தியாயங்களில் முதல் அத்தியாயம் வந்து அர்ஜுன விஷாத யோகம் அப்படின்னு பேர். மகாபாரத யுத்தத்தில் துரியோதன பட்சத்திற்கும் அர்ஜுனனுடைய பட்சத்திற்கும் துஷ்ட ஜனங்களுடைய பட்சத்திற்கும் நல்ல மனிதர்களுடைய பட்சத்திற்கும் நடக்கக்கூடிய யுத்தம். அந்த யுத்த ரங்கத்தில் யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திடீர்னு அர்ஜுனனுக்கு ஒரு சஞ்சலம் வந்து ரொம்ப வேதனைப்படுறார். யுத்தம் தேவைதானா, யுத்தத்தினால ஹிம்சைகள்லாம் நடக்குமே, நிறைய பேருக்கு நல்லது நடக்காதே, அடிபடுவாளே, கை போகுமே, கால் போகுமே, அப்படிப்பட்ட யுத்தம் எனக்கு தேவையில்லை, துஷ்டாலே ஜெயிச்ச மாதிரி இருந்துட்டு போட்டும், எல்லாத்தையும் அவளே எடுத்துன்னு போகட்டும், எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட சொல்லக்கூடிய யோகம்தான் அர்ஜுன விஷாத யோகம்னு பேர். அர்ஜுனன் விஷாதம், விஷாதம் என்றால் என்ன, வருத்தம், வருத்தப்படக்கூடிய யோகம்தான் அர்ஜுன விஷாதம்ட்டு பேர். அந்த முதல் அத்தியாயத்தில் யுத்தரங்கத்தில் யார் யார் இருக்கா, எதிர்பட்சத்தில் யார் யார் இருக்கா, அர்ஜுனனுடைய பட்சத்தில் யார் யார் இருக்கா அப்படிங்கக்கூடிய விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்ததாக வரக்கூடிய ரெண்டாவது அத்தியாயம் சாங்கிய யோகம்னு பேர். சாங்கிய யோகம் அப்படின்னு சொன்னால் அந்த சாங்கிய யோகத்தினுடைய அத்தியாயத்தில் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா அவனுக்கு தத்துவங்களை உபதேசிக்கிறார். உன்னுடைய மனசு சஞ்சலம் இப்படி வந்திருக்கிறதுக்கு என்ன காரணம், ஏன் வந்தது, அகங்காரம், தாம் பண்ணுறேங்கிற ஒரு ஆணவம், அகங்காரம், துக்கம் அப்படிங்கக்கூடிய காரணங்கள்னால தான் இந்த இந்திரியங்களை கட்டுப்படுத்தாமல் இருக்கிறது, இப்படி சில காரணங்கள்னால தான் இந்த சஞ்சலங்கள் மனசில் உருவாகிறது. மனசில் சஞ்சலங்கள் உருவாகிட்டால் எந்த நேரத்தில் எந்த காரியத்தை பண்ணணுமோ அந்த நேரத்தில் அந்த காரியத்தை பண்ண முடியாத அளவுக்கு ஒரு மனக்குழப்பங்கள் ஏற்படும், சஞ்சலங்கள் உருவாகும், அச்சம் வரும், பயம் வரும், மனசில் ஒரு பாரம் தோன்றும். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறத, இதெல்லாம் எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறத ரெண்டாவது அத்தியாயத்தில் ரொம்ப அழகாக சொல்லி மூன்றாவது அத்தியாயத்தில் கர்மயோகம் அப்படின்ட்டுருக்கு. கர்மயோகம் அப்படின்னு சொன்னால் கர்மாவை நாம் செய்யக்கூடிய செயல்களை பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணுகிறேன் அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல எண்ணங்களில் செய்யக்கூடியது. அந்த யோகத்தை பற்றி விவரமாக அர்ஜுனனுக்கு ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார், அதை நம்ம பார்ப்போம். அதில் சில கேள்விகள்லாம் அர்ஜுனன் கேட்குறார். அர்ஜுனன் கேட்கறதுக்கு சில பதில்களை ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார். அர்ஜுனோவாச்ச ஜாயசீச்சேத் கர்மணஸ்தே மதா புத்திர்ஜனார்தன தத்கிம் கர்மணி கோரே மாம் நியோஜயசி கேசவ. ஜாயசீச்சே கர்மணஸ்தே மதா புத்திர் ஜனார்தன தத்கிம் கர்மணி கோரே மாம் நியோஜயசி கேசவ. அப்பா, ரெண்டாவது அத்தியாயம் ஸ்லோகங்கள் சொல்லும்பொழுது ஆசைகளை கட்டுப்படுத்திக்க வேண்டும், ஆசைகளை விட்டுவிட வேண்டும், ஆசைப்படக்கூடாது அப்படிலாம் நீ சொன்னை, அப்படி புத்திக்கு குழப்பங்கள் வந்துவிடும் ஆசைகள் படுவதனால, அதனால் கர்மாக்களை செய்ய வேண்டும், அதில் பலன்களை எதிர்பார்க்கக்கூடாது இப்படியெல்லாம் சொல்லிவிட்டாய். ஆனால்
கர்மாக்களை விட வேண்டும், கர்மாக்களை விட வேண்டும், ஆசைகளை விட வேண்டும், எல்லாத்தையும் சொல்லிட்டோம். இப்போ திருப்பி எனக்கு யுத்தம் பண்ணுனா என்ன அர்த்தம்ப்பா, முன்னுக்கு பின்னா பேசுறையே எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிறார். ஆசைகளை வச்சுக்க கூடாது அப்படிங்கிற, ஆசைகள் இல்லை எப்படி சொன்னால் நம்ம யுத்தம் பண்ணுறதுக்கே மனசு வராது, ஏன்னா எனக்கு ராஜ்யம் வேணும், நான் சிம்மாசனத்தில் உட்காரணும் அப்படிலாம் ஆசைகள் இருந்தால் தான் யுத்தம் பண்ணணும்னு தோணும். ஆனால் நீ ரெண்டாவது அத்தியாயத்தில் சொல்லும் பொழுது ஆசைகளை விட்டுவிட வேண்டும், ஆசைகள் நம்மளுடைய மனசை பாரமாக்கும், மனசை கெடுத்துவிடும், புத்தியை கெடுத்துவிடும், எதிர்பார்ப்புகள் கூடாது என்றெல்லாம் சொல்லிட்டு யுத்த ரங்கத்தில் இப்போ யுத்தம் பண்ண சொல்கிறியப்பா, ஏன் என்னை யுத்தம் பண்ண சொல்கிறே, அதுதான் நல்லது, தியாகம் கர்மாக்களை தியாகம் பண்ணுறது, ஆசைகளை விட்டு விடுவது தான் நல்லது நீ சொன்ன, அதை நான் ஏற்றுக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது திருப்பி இந்த கோரமான அடியும் தடியும், அவனை கொல்றது இவனை கொல்றது அப்படிங்கிற இந்த கஷ்டமான கர்மாவை ஏன் திருப்பி போதனை பண்ணுறேன் எனக்கு அப்படின்னு கேட்குறார். ஜாயசீதே ஜாயசீச்சே கர்மனஸ்தே, இந்த கர்மாக்களை விட கர்மாக்கள் செய்து சம்பாதிக்கிறது அடைவது, இதை அடைவது, அதை அனுபவிப்பது, இதை அனுபவிப்பது, அது எல்லாத்தையும் விட எல்லாத்தையும் விட்டு ஒதுங்கு பற்றுதல் இல்லாமல் வாழ்வது தான் நல்லதுன்னு சொல்கிற நீ திருப்பியும் என்ன அந்த கர்மாவுக்குள்ளேயே தள்ளுறையப்பா. ஜாயசி சேத் கர்மணஸ்தே, கர்மாவை விட கர்ம தியாகமே நல்லது சொன்னது நீ. மதா புத்திர் ஜனார்தனா, உன்னுடைய மதம் உன்னுடைய அபிப்பிராயம் அதுதான் சொல்கிறே. அப்படி இருக்கும் பொழுது தத்கிம் தத்கிம், ஏன் அப்படி கோரே கர்மணி, இந்த கோரமான அதுவும் இந்த யுத்தத்தை போய் பண்ண சொல்றையே. தத்கிம் கர்மணி கர்மணி கோரே மாம் நியோஜயசி கேசவ, என்னை யுத்தம் பண்ணுறதற்கு ஏன்பா நீ என்னை தூண்டி விடுற, ஆசைகளை விட்டுவிட வேண்டும் சொல்லிட்டு யுத்தம் பண்ணுறதுக்கு என்னை தூண்டி விடுறியப்பா. தத்கிம் கர்மணி கோரே மாம், இந்த கோரமான கர்மத்தில் என்னை நீ ஏன் நியோஜயசி தூண்டுகிறாய், உள்ளே தள்ளுகிறாய், கேசவா ஏ கேசவா கிருஷ்ணா என்று கேட்கிறார். வியாமிஸ்ரேணைவ வாக்கியேன புத்திம் மோஹயசீவமே ததேகம் வத நிச்சித்ய ஏன ஸ்ரேயோஹமாப்னுயாம். அப்பா யுத்தத்தையும் பண்ணுங்கிற, ஆசைகள் வச்சுக்கப்படாது அப்படிங்கிற வியாமிஸ்ரேணைவ வாக்கியேன, குழப்பமான வார்த்தைகளால் குழப்பமான வார்த்தைகளால் புத்தியும் மோகய சீவமே, என்னுடைய புத்தியை நீ வந்து என்னை புத்தியை ரொம்ப இன்னும் குழப்பறையோன்னு எனக்கு தோன்றுறது, ஏற்கனவே குழம்பி போயிருக்கிற எங்களை நீ இன்னும் கொஞ்சம் குழப்பறையோட்டு தோன்றுறது. வியாமிஸ்ரேணைவ வாக்கியன, வியாமிஸ்ரம் என்றால் என்ற கலப்படமாக, அப்படியும் சொல்லி இப்படியும் சொல்லி அதையும் சொல்லி இதையும் சொல்லி வியாமிஸ்ரவங்களான வாக்கியங்கள், ஒரு குழப்பமான வாக்கியங்களை போய் சொல்லி புத்தி மோகய சீவமே, என்னுடைய புத்தி இன்னும் கொஞ்சம் நீ குழப்பத்தை உருவாக்குற. ததே கம்பத நிச்சித்திய, ஏதாவது ஒன்றை உருப்படியாக சொல்லு, ஒன்று என்னை ஆசைகளை விட்டு விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு பேசாமல் இரு சொல்லு, அல்லது யுத்தம் பண்ணுன்ட்டு சொல்லு. நீ ரெண்டையும் உபதேசம் பண்ணுற, அதையும் செய்கிற, இந்திரியத்தை நிகிரகம் பண்ணணுங்கிற, ஆசைகள் படக்கூடாதுங்கிற, மனசை கட்டுப்படுத்திக்கணுங்கிற எல்லாத்தையும் அப்படியும் சொல்கிற. இப்போ யுத்தத்தரங்க யுத்தத்தை பண்ணுப்பா அப்படின்னு என்னை கோரமான கர்மாவுக்குள்ளே தள்ளுறேன். ஏன ஸ்ரேயோ ஹமாப்னியாம், அப்பா நான் உன்னை குத்தம் சொல்லலை, ஒரு காரியம் பண்ணு, நான் எதை செய்யணும் இப்போ தீர்மானம் பண்ணி சொல்லிடும். இப்போ நான் யுத்தம் பண்ணணுமா, கர்மாவை பண்ணணுமா, அல்ல கர்மாவை தியாகம் பண்ணணுமா? ஏன ஸ்ரேயோ ஹமாப்னியாம், எதை செய்தால் எனக்கு நல்லதை நான் அடைவேனோ அந்த நல்லதை எனக்கு குழப்பம் இல்லாமல் ஒரே வார்த்தையில் சொல்லுப்பா அப்படிங்கிறார். அதுக்கு பகவான் சொல்கிறார், லோகேஸ்மின் விவிதா நிஷ்டா புறா புரோக்தா மயானக ஞான யோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம் ந கர்மணாம் அனாரம்பான் நைஷ்கர்மியம் புருஷோஷ்ணுதே நச்ச சந்நியசனாதேவ சித்திம் சமதிகச்சதி. அப்பா ரெண்டு விஷயம் இருக்கு, வாயால் ஒரு விஷயத்தை சொல்ல மாத்திரத்துக்கே அது நடந்துவிடாது. லோகேஸ்மின் த்விவிதா நிஷ்டா, இந்த லோக்கத்தில் இரண்டு விதமான நிஷ்டைகள், இரண்டு விதமான ஒரு ஸ்திதிகள் இருக்கு. புறா புரோக்தா மயா நகா, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், மயா என்னால் அனக ஏ பாபரஹிதமாக இருக்கக்கூடிய அர்ஜுனனே, நல்ல உள்ளம் கொட்டையே அர்ஜுனனே, மயா அனக, அனக என்றால் என்ன, பாபரஹிதன், அகம் அகம் என்றால் பாபம், பாபமில்லாத நல்ல உள்ளம் கொண்ட அர்ஜுனனே, லோகே அஸ்மின் விவிதா நிஷ்டா, இந்த லோகத்தில் இரண்டு விதமான நிஷ்டைகளை
நான் சொல்லியிருக்கேன், என்னால் சொல்லப்பட்டிருக்கு, புறா அப்ரோக்தா என்னால் சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டால், அந்த ரெண்டு விதம் ஞான யோகே ந சாங்கியானாம், ஞான யோகங்கள் மூலகமாக சாங்கியானாம், கர்மயோகே ந யோகினாம், கர்மயோகங்களினால் யோகிகளுக்கும் ஞான யோகங்களினால் சாங்கியர்களுக்கும். சாங்கியர்கள் என்றால் ஞானத்தை விரும்புகிறவர்கள், சந்நியாசிகள். கர்மயோகேன யோகினாம், கர்மயோகம் என்றால் என்ன, சம்சாரிகள். இந்த சம்சாரிகளுக்கு வந்து பரபிரம்மம் வேணும், நல்ல நல்ல சித்திகள் வேணும், பகவான் அடையணும் அப்படிங்கிறதுக்காக கர்மா சம்சாரத்தை தூக்கி எறிஞ்சிட முடியாது. சம்சாரத்தை தூக்கி எறிஞ்சிட்டு ஒருத்தன் எல்லாருமே சன்னியாசி ஆகிட முடியாது, எல்லாருக்குமே சன்னியாசம் பண்ணக்கூடிய தகுதி கிடையாது. அந்த மனநிலை யாருக்குமே, அவ்வளோ தைரியம் யாருக்கும் கிடையாது, அந்த முயற்சிகளும் கிடையாது. அதனால் யாருக்கு அந்த முயற்சிகள் பண்ணுவதற்கு தகுதி உள்ளதோ அவர்களுக்கு நான் ஞான யோகத்தை சொன்னேன். ஞான யோகம் என்றால் இதுதான் பரமாத்மா, லோகம் முழுவதும் பரமாத்ம ஸ்வரூபத்தில் இருக்கிறது, ஆசைப்படாதே, அது வேண்டாம் இது வேண்டாம், எல்லாத்தையும் துறந்து விடு, எல்லாத்தையும் விட்டு விடு, இதன் மேலே பற்றுதல் வைக்காதே அப்படின்னு சொல்லது எல்லாமே கூட சம்சாரிகளுக்காக நான் முழுக்க சொல்லலை. சம்சாரத்தை முழுக்க முடிச்சுட்டு எல்லா பொறுப்புகளையும் கடந்து குழந்தைகள் எல்லாம் காப்பாற்றி, குழந்தைகளை கல்யாணம் பண்ணி வச்சு, அவளுக்கு ஒரு 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 விஷயத்தை நல்லா பூர்ணமாக்கிட்டு, இனிமேல் எனக்கு கடமைகள் கிடையாது அப்படிங்கிற ஒரு ஞானத்துக்கு தயாராக இருக்கிறவளுக்கு தான் நான் அந்த ஞான யோகத்தை சொல்லியிருக்கிறேன், கர்ம யோகே நயோகினாம். ஆனால் சம்சாரிகள் இன்னும் சம்சாரத்தில் நிறைய பொறுப்புகள் இருக்குது, குழந்தை குட்டிகளை காப்பாற்ற வேண்டியிருக்கு, ஆத்துக்காரியை காப்பாற்ற வேண்டியிருக்கு, மனைவி மக்களை காப்பாற்ற வேண்டியிருக்கு, தாய் தகப்பனை காப்பாற்ற வேண்டியிருக்கு. இப்படி உள்ளவாளுக்கெல்லாம் எல்லாத்தையும் துறந்து விட்டு சந்நியாசம் பண்ணிவிட்டு நீ வந்து பகவானை சிந்தனை மட்டுமே, பகவானை மட்டுமே சிந்தனை பண்ணு நான் சொல்ல மாட்டேன். அவளுக்கு சொல்லியிருக்கிறது கர்ம யோகம், கர்மாவை செய்து கொண்டு கர்மாக்களில் பற்றுதலை இல்லாமல் கர்மாக்களை செய், ஆனால் அதன் மேல் பற்றுதல் வைக்காதே, அதன் மேல் நான் செய்கிறேன், எனக்கு இது கிடைக்கணும், ஆணவம் கொள்வது நான் தான் செய்தேன், எனக்கு தான் கிடைக்கணும், என்னால் தான் எல்லாம் செய்யப்பட்டது அப்படின்லாம் ஆணவங்கள் இல்லாமல், இவ்வளோ தூரத்துக்கு கிடைக்கணும், இப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு ஒரு அபிப்பிராயம் இல்லாமல், ஈஸ்வரார்ப்பண புத்தி, பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன், என்னுடைய ஆத்துக்காரிக்கு சாப்பாடு போடுறது, என் குழந்தைகளுக்கு சாப்பாடு போடுறது, நான் உத்தியோகத்துக்கு போகிறது, எல்லாமே பகவானுக்காகத்தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன், அவனுடைய கைங்கரியமாகத்தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற புத்தியில் நீ மனசை நிலைநிறுத்திக்கணும் அப்படின்ட்டு தான் நான் சொல்கிறேன். இதைத்தான் ரெண்டு விதமாக சொன்னார், ஒன்று சந்நியாச யோகம், இன்னொன்று சம்சார யோகம். சம்சார யோகத்தில் இருந்துட்டே பகவத் சிந்தனத்தை அபிவிருத்தி பண்ணிக்கிறது, சம்சாரத்தில் உள்ளது எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு சந்நியாசம் வாங்கிக்கிறது. இப்படி ரெண்டு விதம் இருக்குப்பா. ந கர்மணா மன ஆரம்பான் நைஷ்கர்மியம் புருஷோஷ்டுதே. கர்மாக்களை விட்டு விடுவதனால் விரும்பின இருந்தால் எல்லா கர்மாவும் வேண்டாம், எனக்கு எதுவும் கோவில் வேண்டாம், பூஜை வேண்டாம், பாராயணம் வேண்டாம், அனுஷ்டானம் வேண்டாம், பஜனை வேண்டாம், அப்படி எனக்கு பொண்டாட்டி வேண்டாம், பிள்ளை வேண்டாம் அப்படின்னு வேண்டான்னு சொன்ன மாத்திரத்துக்கே உனக்கு பரமாத்ம தத்துவம்லாம் புரிஞ்சிடாது, பரமாத்ம தத்துவம் புரிஞ்சிடாது, நீ ஞானம் கிடச்சிடாது, ஞானி ஆகிட மாட்டை. நைஷ்கர்மியம் புருஷோஷ்ணுதே நச்ச சந்நியசனாதேவ சித்திம் சமதிகச்சதி. எல்லாத்தையும் நான் திறந்துட்டேன், இன்றைக்கி நான் சன்னியாசம் வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாத்திரத்துக்கு அந்த நிமிஷமே நமக்கு ஞானம் உருவாகிடாது, நாளைக்கு காலம்பரே பரமாத்மா நம்ம பார்த்துட முடியாது. நஹி கஷ்டித் க்ஷணமபி ஜாது திஷ்டத்ய கர்ம கிருது காரியதேஹ்யவச கர்ம சர்வ பிரகிருதி ஜெயிர் குணை. ஒரு மனுஷனால் எல்லாம் பொய் எல்லாம் மாயை என்று நல்லவைகளை வேணால் விட்டுவிடலாம், ஆனால் கெட்டவைகளை தன் மனசு ஆசைக்காக கெட்டவைகளில் மனம் இழுத்து கொண்டே செல்லும். இன்னும் நல்லா சாப்பிடணும்னு தோணும், இன்னும் வேறு ஏதாவது பார்க்கலாம் தோணும், இன்னும் வேறு ஏதாவது அங்கே சுற்றலாம் இங்கே சுற்றலாம் அப்படின்ட்டு எதையாவது ஒரு அரட்டை அடிக்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா சுகங்களை அனுபவிக்கலாம் தோணும். எல்லாம் மாயை எல்லாம் மாயை என்று சொல்லி நல்ல கர்மாக்களை மட்டும் விட்டு விடுவான், ஜபம் பண்ணாமல் இருப்பான், எல்லாம் பரபிரம்மன் தானே, எதுக்கு ஜபம் வேணும், எதுக்கு அபிஷேகம் வேணும் அப்படிம்பான். ஆனால் நஹி கஷ்டித் க்ஷணமபி ஜாது திஷ்டத்ய கர்ம கிருது. எந்த செயலும் செய்யாமல் யாராலும் இருக்க முடியாது, ஏதாவது ஒரு செயலை புரிந்தே ஆக வேண்டும். அவன் சன்னியாசியானாலும் கூட அவனுக்கும் குளிக்கணும், சாப்பிடணும், நாலு பேர்கிட்ட பேசணும், தத்வார்த்த சிந்தனங்களை பற்றி தத்வார்த்தங்களை பற்றி படிக்கணும், யாருமே சும்மா இருந்துட முடியாது. ஜாது திஷ்டத்ய கர்ம கிருது காரியதேஹ்யவச கர்ம சர்வ பிரகிருதி ஜெயிர் குணை.
இயற்கையின் வசத்தால் ஒருவருத்தருடைய மனமும், அது சம்சாரியாக இருக்கட்டும் அல்லது சன்னியாசியாக இருக்கட்டும், அவனுடைய பூர்வ ஜென்ம கர்மவினை, இந்த ஜென்மத்தில் செஞ்ச கர்மவினைகள், இயற்கையாக இருக்கக்கூடிய கர்மங்கள் நம்மளை இழுக்கக்கூடியது. கண் என்றால் எதையாவது பார்க்கணும் தோணும், காது என்றால் ஏதாவது சப்தம் கேட்கணும் தோணும், வாய் என்றால் ஏதாவது ருச்சியாக சாப்பிடணும் தோணும். இப்படியாக எதையாவது ஒரு பிரகிருதி ஜெயிர் குணைகி, இயற்கையின் வசத்தால் இழுக்கப்பட்டு கொண்டேதான் இருக்கும் இந்த சரீரம். கர்மேந்திரியாணி சம்யம்ய யாஸ்தே மனசா ஸ்மரன் இந்திரியார்த்தான் விமூடாத்மா மித்யாச்சார சௌச்சியதே. எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன், இப்பெல்லாம் நான் வந்து சம்சாரத்திலேருந்து விலகிட்டேன், என் பொண்டாட்டி பிள்ளை மேலே பாசம் இல்லை, ஆற்றுல பூஜை கிடையாது, புனஸ்காரம் கிடையாது, பாராயணம் கிடையாது, சர்வம் பிரம்மமயம், எல்லாம் மாயை, அப்படி எனக்கு பாசம் இல்லை, பற்றுதல் இல்லைன்ட்டு இவன் வெளியில் சொன்னாலும் கூட, ஆனால் மனசுக்குள்ளே ஒரு ஆதங்கங்கள் இருந்துட்டே இருக்கும், துக்கங்கள் ஓடிண்டே இருக்கும், ஆசைகளும் துக்கங்களும் ஓடிக்கொண்டே இருக்கும். கர்மேந்திரியாணி சம்யம்ய, கர்மேந்திரியாணி என்றால் கையை கால் எல்லாம் முடக்கி, கை காலை அடக்கி உட்கார்ந்துட்டு இருக்கலாம், கை காலை கையை காலை மடக்கி சும்மா ஒரு இடத்துல உட்காந்துருந்தாலும் கூட, யா ஆஸ்தே மனசா ஸ்மரன், மனசு சும்மா இருக்காது, மனசு வந்து உள்ளுக்குள்ள அலை பாஞ்சு கொண்டே இருக்கும், பழச ஞாபகப்படுத்திக்கும், அவன் திட்டினது, அவன் புகழ்ந்தது, நாளைக்கு அதை செஞ்சிருக்கலாமே, இன்னும் இதை முடிக்கலையே அப்படின்னு மனசு வந்து கர்மாவை செஞ்சு கொண்டிருக்கும். கை கால்கள் சும்மா இருந்தாலும் கூட மனசு வந்து கர்மாக்களை செஞ்சு கொண்டிருக்கும். இந்திரியார்த்தான் விமூடாத்மா மித்யாச்சார சௌச்சியதே. இந்த மாதிரி யார் வந்து கர்மாவை விட்டுட்டேன், மாயை எல்லாம் வாய எல்லாம் பிரம்மான்னு வாயில மட்டும் சொல்லிட்டு மனசுக்குள்ள ஆசைகளும் அபிப்பிராயங்களும் ஆகாங்கைகளும் வச்சுருக்கானோ அவன் மித்யாச்சாரன், அவன் போலியானவன் என்று சொல்கிறது, அவனை போலியானவன் என்று சொல்கிறார். இந்திரியார்த்தான் விமூடாத்மா, வெளியில் கர்மாவை விட்டுவிட்டேன், எல்லாம் பிரம்மமயம், எல்லாம் மாயை, என்ன ஜபம் பண்ணி என்ன பிரயோ, எதுக்காக ஜபம் பண்ணணும், எதுக்காக பாராயணம் பண்ணணும், எதுக்காக பஜனம் பண்ணணும், எதுக்காக குரு சேவை பண்ணணும் அப்படின்ட்டு, இன்னுமே எதுக்காக நான் சம்பாதிக்கணும், எல்லாம் மாயை அப்படின்ட்டு வெளியில் எல்லாத்தையும் விட்டாலும் கூட மனசுக்குள்ள ஆசைகளின் ஓட்டங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்டவனுக்கு பேர் போலியானவன் என்று பெயர். யஸ்விந்திரியாணி மனசா நியம்யாரபதே அர்ஜுன கர்மேந்திரியை கர்மயோகம் அசக்த சவிசிஷ்யதே. ஆனால் அர்ஜுனா ஒரு விஷயத்தை நின்னா புரிஞ்சுக்கோ, கர்மாக்கள் செய்து கொண்டிருந்தாலும் கூட அதில் பற்றுதல் இல்லாமல் எவன் இருக்கிறானோ, கர்மாக்கள் செய்து கொண்டு இருக்க வேண்டும், கர்மாக்களை செய்து கொண்டிருந்தாலும் அதில் பற்றுதல் இல்லாமல் எவன் இருக்கிறானோ அவன்தான் சிறந்தவன் என்று சொல்கிறார். கர்மாக்களை விட்டுவிட்டு மனசுக்குள்ள மட்டும் ஆசைகளை வச்சுட்டு, ஆசைகளை ஏராளமாக ஆசையும் துக்கத்தையும் கோபத்தையும் வச்சுட்டு இருந்தா அவன் நல்லவன் கிடையாது, அவன் வந்து கர்மாவை விட்டவன் சொல்லப்படாது. ஆனால் வெளியில் கர்மாக்களை செய்து கொண்டிருந்தாலும் கூட மனசில் ஆசைகள், எதிர்பார்ப்புகள், கோபங்கள், துவேஷங்கள், பொறாமைகள் இல்லாமல் எவன் வெளியில் கர்மாக்கள் செய்து கொண்டிருக்கிறானோ அவன் மிக உயர்ந்தவன் என்கிறார். அதனால் கர்மாவை விட்டுவிடுவது என்பதில் மனசுக்கு தான் இங்கே பிராதான்யம் கொடுக்கிறார். ஆகையால் நியதம் குரு கர்மத்வம், நியதம் குரு கர்மத்வம் கர்மஜ்யாயோ ஹ்ய கர்மணா ஷரீரயா பிச்சதே ந பிரசித்தியே ந கர்மணா. அப்பா, கர்மாவை விட்டுவிடுறதுனால உனக்கு இந்த சரீரத்தை கூட காப்பாற்றிக்க முடியாது. ஞானம் இருக்கிறது, ஞானம் சித்தி ஆகிறது, பரமாத்மா புரியறது, அதை துக்கங்கள்லேருந்து வெளியில் வர்றது, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் சரீர யாத்திரை, சரீரம் நடக்கிறதுக்கும் சரீரம் ஓடுறதுக்கும் கண்ணு கண்ணை சிமிட்டுறதுக்கும் வாய் பேசுறதுக்கும் உடம்புல ஏதாவது சக்தி வேணுமே, அதுக்காக சம்பாத்தியம் பண்ணணுமே, அதுக்காக நான் நடந்தால் தான் சாதம் வாங்க முடியும், நடந்தால் தான் நாலு காய்கறிகள் வாங்க முடியும், நடந்தால் தான் சமைக்க முடியும், நடந்தால் தான் உழைக்க முடியும். அப்படி இந்த சரீரத்தை கொண்டு போகிறதுக்கு கூட நீ கர்மாவை செஞ்சு தான் ஆகணும். கர்மாவை விட்டுட்டு உன்னால் சாப்பிடாமல் கூட இருக்க, சமையல் கூட சாப்பாடு கிடைக்காது, இல்லை நம்ம சமைக்க வேண்டாம் பிக்ஷை எடுத்து சாப்பிடலாம்னா பிக்ஷை எடுக்கிறதுக்காகவாவது நம்ம ரெண்டு இடத்துக்கு நடந்து தான் போகணும், அந்த நடந்து போகிறது கூட ஒரு கர்மா தான். அப்படியாக எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த சரீரத்தை கூட நம்ம காப்பாற்றிக்க முடியாது, அப்புறம் தானே ஞானம் அப்படிங்கிறார். நியதம் குரு கர்மத்வம் கர்மஜாயோஹ்ய கர்மணா. என்னத்தை கண்டுட்டோம், என்னத்தை கண்டுட்டோம், எல்லாம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை மாயை சொல்லிட்டு சோம்பேறியாக இருந்துடப்படாது. கர்மாவை உனக்கு சொல்லப்பட்ட கர்மாக்கள், சனக்கு சந்தியாவந்தனங்கள், வேத பாராயணங்கள்,
உன்னுடைய உத்தியோகங்கள், என்னென்ன உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகள் இருக்கோ, பொம்மநாட்டிகளாக இருந்தால், ஸ்திரீகளாக இருந்தால், அவள் வீட்டில் கோலம் போடுறது, சமைக்கிறது, குழந்தைகளை காப்பாற்றுறது, குழந்தைகளுக்கு பரிபாலனம் பண்ணுறது, பெரியவாளுக்கு சுசூஷை பண்ணுறது, இப்படின்னு எல்லாருக்கும் அவளுக்கும் ஒரு கடமை விதிக்கப்பட்டிருக்கு. அந்த கடமைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால் எல்லாத்தையும் விட்டுட்டு சும்மா ராமராமா சொன்ன மாத்திரத்துக்கே சித்திகள் கிடைக்காது, பகவத் தரிசனம் கிடைக்காது. நப்ரசித்தே த கர்மணா, கர்மாக்களை விட்டு விடுவதனால் மட்டுமே ஞானம் கிடைக்காது. யஜ்ஞார்த்தாத் கர்மணோன்யத்ர லோகோயம் கர்மபந்தனா ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்தசங்க சமாச்சர. யாகங்கள், யஜ்ஞங்கள், பகவத் கைங்கரியங்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த கர்மாக்கள் என்ன இருக்கு, அந்த கைங்கரியங்களுக்காக தான் நாம் சம்பாதிக்கணும். நான் சம்பாதிக்கிறது என் குழந்தைகளுக்கு சாப்பாடு, நான் சம்பாதிக்கிறது நாலு ஏழைகளுக்கு சாப்பாடு போடுறதுக்காக, நான் சம்பாதிக்கிறது வந்து நல்ல காரியங்களுக்காக சம்பாதிக்கிறேன் அப்படிங்கக்கூடிய எண்ணத்தோடு எவன் சம்பாதிக்கிறானோ, யஜ்ஞார்த்தாத் கர்மணோன்யத்ர, நல்ல காரியங்களுக்காக நாம் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் என்ன இருக்கோ அந்த சம்பாத்தியம் தான் நல்ல சம்பாத்தியம். அது நம்மளுக்கு ஞானத்தை அபிவிருத்தி பண்ணி கொடுக்கும். ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்தசங்க சமாச்சர. அடுத்தாப்புல ஒன்றுனா சொல்லுவார் அவர், ஏன் நல்ல காரியங்கள் செய்யணும், கோவிலுக்கு அபிஷேகம் பண்ணுறதாகட்டும், பாராயணங்கள் பண்ணுறதாக இருக்கட்டும், நல்ல வேத பாராயணங்களுக்கு, வேதங்களை வேத புருஷாளுக்கு தானங்கள் பண்ணுறதாக இருக்கட்டும், ஏழைகளுக்கு தானங்கள் பண்ணுறதாக இருக்கட்டும், உடம்பு வியாதிஸ்தாளாக இருக்கிறவாளுக்கு நம்ம ஔஷதோபச்சாரங்கள் பண்ணுறதாக இருக்கட்டும், இப்படி உதவிகள் செய்வதாக இருக்கட்டும், இதை இந்த நல்ல காரியங்களுக்காகவாவது நீ வந்து கர்மாக்களை செய்துதான் ஆகணும். யஜ்ஞார்த்தா, இந்த நல்ல காரியங்களுக்கு அல்லாதைக்கு நீ நாலு வீடு வாங்கணும், நாலு பிளாட் வாங்கணும், எனக்கு வந்து இன்னும் பத்து பட்டு புடவை வாங்கிக்கணும், எனக்கு இன்னும் கொஞ்சம் போக வஸ்துக்கள் வாங்கிக்கணும் அப்படின்ட்டு நீ என்னென்ன பண்ணுறையோ அதெல்லாம் உன்னை மனசுக்கு சஞ்சலமாகி மனசை கெடுத்து விடக்கூடியவை. மனசை சஞ்சலமாக்கி மனசுக்கு பாரமாக்கி உன்னுடைய ஆரோக்கியத்தையும் உன்னுடைய நல்ல மனசையும் கெடுத்து விட்டு உன்னை வழி மார்க்கத்திலிருந்து தவறி விட செய்யக்கூடியவை. அதனால் நல்ல காரியங்களுக்காக மட்டுமே நீ வந்து கர்மாக்கள் பண்ண வேண்டும். அப்படிப்பட்ட கர்மாவை தவிர்த்து மற்ற கர்மாக்கள் என்ன உண்டோ அது உன்னை பந்தனமாக்கும், உன்னை கையை கட்டி போட்டுவிடும், உன்னை மனசை கட்டி போட்டுவிடும், பெரிய பெரிய சிக்கல்களில் உன்னை தள்ளிவிடும், நோய் நொடிகளிலேயோ சிக்கல்களிலேயோ பிரச்சனைகளிலேயோ உன்னை தள்ளி உன்னை பந்தனப்படுத்திவிடும். ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்தசங்க சமாச்சர. ஆகையால் நல்ல காரியங்கள் நடக்கணும் லோகத்தில், அப்போதான் நாலு மழை பெய்யும், லோகத்தில் எல்லாரும் நன்னா இருப்பா, ஜனங்கள் எல்லாரும் சுபிக்ஷமாக வாழ முடியும், நிம்மதியாக வாழ முடியும். அவளுக்காகவாவது, இந்த லோகத்துக்காகவாவது நம்ம கர்மாக்கள் நல்ல கர்மாக்களை செய்ய வேண்டும் அப்படிங்கிற உத்தேசத்தை வச்சுண்டு நீ கர்மாக்களை பண்ணணும். ஆசைகள் அதில் வச்சுக்காத, கர்மாவை செய், அதில் பற்றுதல் வச்சுக்காதே, அதில் எதிர்பார்ப்புகள் வச்சுக்காதே அப்படின்ட்டு முக்தசங்க சமாச்சர, பற்றுதல் இல்லாமல் அந்த காரியத்தை சமாச்சர ஆச்சரணம் பண்ணு செய் என்று சொல்கிறார். அடுத்ததாக அடுத்த சொற்பொழிவில் பாக்கி உள்ள ஸ்லோகங்களை பார்ப்போம். இப்போது நம்ம நடந்து பார்த்துட்டு இருக்கிறது அத்தியாயம், மூன்றாவது அத்தியாயம் கர்மயோகத்தில் ஒன்பதாவது ஸ்லோகம் வரைக்கும் நாம் பார்த்துருக்கோம். ஓம் ஸ்ரீஹரயே நமஹா. ஓம்.